இப்போ நாங்கள் ஆற்றுல மீன் பிடிக்க போகிறோம். ஆற்றுல ஒரு பகுதியிலேருந்து இன்னொரு பகுதிக்கு போயிட்டுருக்கோம். போயிட்டு மீன் பிடிக்கிறோம். தண்ணி ரொம்ப அதிகமாக இருக்குது, ஆழமாகவும் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மீன் பிடிச்சாச்சு. போடுறா, அதை போடுறேன். மீன் தானே? ஓ, பார்த்தீங்கன்னா 100 மீன் பிடிச்சாச்சு. இப்போதைக்கு 3 மீன் பிடிச்சாச்சு. பெரிய மீன்றது போகிறது. இது பார்த்தீங்கன்னா இந்த மீன் வந்து கிடச்சிருக்கு. ஆ, போல போல. இங்கே பார்த்தீங்கன்னா நல்ல ஜிலேபி மீன் கிடச்சிருக்கு பாருங்கள். பெருசாக இருக்குது. 100 வலை கொட்ட போகிறது. 100 வலை கொட்டுறாரு பாருங்கள். இதுதான் டிஃப்ரெண்ட்டான மீன். கோலா இது வரையும் நீங்கள் பார்த்துக்க மாட்டீங்க. இந்தமாதிரி மீன்லாம் ஆற்றுல வந்து அதிகமாக பார்க்க மாட்டீங்க. இது பேர் கோலா. இந்த மீன் பேர் வந்து கோலாவா? எவ்வளோ செய்து போகிறான் எடுத்து போகிறேன். இதை பிடிக்கிறது பெரிய விஷயம் சொல்லு. அதையும் இந்த மீன் பிடிக்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயங்க. இது வந்து இவர் தான் பிடிச்சார் பாருங்கள். ரன்னிங்கில் போகாது, அவ்வளோ சீக்கிரம் பிடிக்க முடியாது. அது கண்ணு மட்டும் மேலே பார்க்கணும். ஆமாம், திறமை இருந்தால் மட்டும்தான் இதை பிடிக்க முடியும். ஆ, அவ்வளோ சீக்கிரம் மாட்டேன். இது பார்த்தீங்கன்னா 100 மீனும் பிடிச்சாச்சு. ஆ, இங்கே பார்த்தீங்கன்னா ஒன்னாலே பிடிச்சோம். அங்கே போச்சு. பார்த்தீங்கன்னா ஒரு மீன் மிஸ் ஆகிடுச்சு. பார்த்து நான் மிஸ் ஆகிடுச்சு. வீடியோ கேமராக தான் நான் ஆசைப்பட்டேன். தண்ணி பார்த்தீங்கன்னா உங்களே தெரியும், இடுப்பளவு தண்ணி இருக்குது. இது மேலே போக போக இன்னும் கொஞ்சம் ஆழமாக இருக்கும். ஒரு நல்லா பார்த்துக்கு மீனை தெரியுதா? ஒரு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மீன் அடி வழி தெரியும் உங்களுக்கு. அதுதான் மீன் பாருங்கள். இப்போ லைவாக பிடிக்க போகிறாரு. மீன் பிடிச்சார் என்னன்னு தெரியல பாருங்க. அதே மீன் தான் திரும்ப பிடிச்சிருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா 100 மீன் பார்த்தாச்சு, வச்சிட்டாரு. நைட்டுக்கு வந்து பொதுவாக யாரும் மீன் வர மாட்டாங்க, ஏன்னா பயந்துட்டு வர மாட்டாங்க. நைட்டில் மட்டும் நீங்கள் வந்தீங்கன்னா பார்க்குற மீனெல்லாம் பிடிக்கலாம் பாருங்கள். ஜிலேபி மீன் பிடிச்சிருக்கோம். பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு மீன் இருக்கு. ஓடுன்னு தெரிஞ்சுதான் பாருங்கள். பாருங்கள் மீன் பாருங்கள். இந்த மாதிரி ஓடுற தண்ணியில் வந்து மீன் பிடிச்சது வந்து அவ்வளோ சுலபம் இல்லை. அந்த மீன் விட்டோம்னா அது திருப்பி இறங்கிடும். அப்போ வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது மீன் பிடிக்கிறதுக்கு. சபுக்கு சபுக்குன்னு போடு. போடா போயிட்டுக்காரா, தேர்வு வருமா? கையில் மீன் பிடிக்க போகிறேன் பாருங்கள். ஓடிடுச்சு. ஐயோ
இந்த பாருங்க பெரிய மீன் பிடிச்சாச்சு. ஒவ்வொரு மீன் சுலபமாக பிடிக்க வேண்டிய மீன்லாம் நான் வீடியோ எடுக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப சிரமப்பட்டு பிடிக்கிறாரு மாமா. பாருங்க ஒரு காமன் நேரம் தான் செலவு பண்ணோம், அதுக்குள்ளே இவ்வளோ மீன் பிடிச்சாச்சு. எப்பவுமே மீன் பிடிக்க போறோம்னா தண்ணி வர திசைக்கு அதிக எதிர்பார்க்கணும் போகணும். பாருங்க மணல் நடக்கிறவங்க கொஞ்சம் பார்த்து நடக்கணும், பள்ளம்லாம் இருக்குது, சில நேரம் கால் உள்ளே வாங்கிக்கும். பாருங்க எண்ணெயே வாங்கிடுச்சு. டேய் வா டேய் நீ பாருங்க மணல் எவ்வளோ ஆறாம் உள்ளே போகுது பாருங்க. நம்ம கரையிலே போகலாம், மண் உள்ளே வாங்குதுங்க ரொம்ப. என்னப்பா இந்த தெரியாத நாள் அந்த மாதிரி ஆகுதுன்னா, இந்த இடத்துல குட்டையாக இருந்திருக்கும், அந்த இடத்துல தண்ணி வந்து நேரம் பண்ணதால ரெண்டு மீன் பெரிய மீன் போகுது. இதோ அங்கேயே தான் இருக்கு இன்னொரு மீன். ஆமாம் அதில் போட்டு அம்மி அம்மிட்டு பாருமா. தாயா இது போகிறோம் தெரியும். எப்பவுமே மீன் பிடிக்க போகிறோம்னா அதுக்கு எதிர் திசை தான் போகணும், தண்ணி வர திசைக்கு எதிர் திசையில் போனால் தான் மீன் ஏறும் தண்ணி வர வேகத்துக்கு. அந்த வேகத்தில் வரப்போ தான் நம்ம நல்லா மீன் கிடைக்கும். பெரிய மீன் இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா இவ்வளோ மீன் பிடிச்சாச்சு தெரியும் உங்களுக்கு. இது எல்லாமே நாங்கள் ஒரு முக்கால் மணி நேரத்தில் பிடிச்சோம் இவ்வளோ மீன் எல்லாமே.
இது திட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 கிலோவுக்கு மேலே வரும். ஒரு முக்கால் மணி நேரத்தில் இவ்வளோ மீன் பிடிச்சாச்சுன்னா தினமும் நைட்டு வந்தால் நல்லா மீன் பிடிக்கலாம். இந்தமாரி நீங்கள் அதிகமான வீடியோ பார்க்கணும், இந்தமாரி நிறையா இது பண்ணணுன்னா இந்த சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடி மறக்காமல் வந்து இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்தமாரி இன்னும் நிறையா வீடியோஸ் போடுறோம். வேறு எதாவது பற்றி எடுக்குன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதேமாதிரி நாங்கள் ஏற்ற மாதிரி பண்ணுறோம். தேங்க்யூ.